ஸ்துதி போறோம் இன்னைக்கு அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா உண்மத்த பஞ்சாசத்துன்னு பேரு அஹ் அதாவது இதோட பேக்ரவுண்ட் கதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதாதான் இருக்கும் அஹ் கடை கிட்டத்தட்ட இவரோட கடைசி வயசுல இத பண்ணிருக்கணும்னுட்டு ஃபீல் பண்றா ஏன்னா அதுல வந்து அபதீக்ஷத்திற்கு தன்னையே டெஸ்ட் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை வந்தது போல இருக்கு அதனால அவர் வந்து அந்த தாத்துரா அல்லது ஊமத்தங்காய்ன்னு தமிழ்ல சொல்லுவோம் அந்த தாத்துரான்னுட்டு சம்ஸ்கிருதத்துல அதுக்கு பேரு அந்த ஒரு சீடை வந்து கொடுத்து அந்த பீஜத்தை வந்து அரைச்சு அதை குடிச்சா அது இந்த ஆயுர்வேதத்துல இது வந்து ஒரு விஷம் அப்படின்னு கேட்டகரி உப விஷம்னு அதை கேட்டகரைஸ் பண்றா அதாவது சில சமயம் இது வந்து விஷமாகவும் இருக்கலாம் அதே வந்து ஒரு ஒரு இதுக்கு அது சுத்தி பண்ணலைன்னா அது வந்து கஷ்டம் அப்படின்னுட்டும் சொல்றா உம் இந்த ஊமத்தங்காய வந்து அவர் தன்னுடைய சிஷியாலிட்ட கொடுத்து இதை எனக்கு கொடுங்கோ எதையாவது நான் வந்து அது சொல்றேனோ அதை எழுதிக்கோங்கிறார் ஒருவேளை தப்பு தவிரமா என்னத்தையாவது சொன்னேன்னா நான் அதே நிலைமையில இருந்துருந்தது பெட்டர் அதனால பரவாயில்ல அப்படி ஒருவேளை கோர்வையா எதையாவது சொன்னேன்னா என்ன புரியும்படியா சொன்னேன்னா அதை எழுதி வச்சுன்னுட்டு அதுக்கப்புறம் மாத்து மருந்து குடுங்கோன்னு சொல்லி குடுக்கிறாருன்னுட்டு இது ஒரு அனெக்டோட் இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை பொறுத்த இதுல வந்து அந்த ஐம்பது ஸ்லோகம் எழுதுறார் முதல்ல ஒரு நாற்பத்தி ரெண்டு ஸ்லோகம் வரையில் மந்தா இதுல இருக்கு சந்தஸ்ல இருக்கு இது எல்லாமே சிவபரமா இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இதுல வந்து அவர் சிவபரமா ஸ்லோகங்கள் சொல்லியிருந்தாலும் இன்னொரு ஒரு இடத்துல அபைதீக்ஷிதர் சொல்றச்சே விஷ்ணுர்வா சங்கரோவா ஸ்ருதி சிஹர கிராம் அஸ்து தாற்பய பூமி ஸ்ருதி வேதங்களினுடைய உபனிஷத்து அந்த உபனிஷத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கள் எல்லாத்தினுடைய தாத்பரியம் வந்து விஷ்ணுவா இருக்கட்டும் சிவனா இருக்கட்டும் நான் அஸ்மாக்கம் தத்த வாதா பிரசரதி கிமி ஸ்பஷ்டம் அத்வைத பாஜாம் ஏன்னா எங்களுக்கு வந்து அத்வைத பாஜாம் அத்வைதத்தை வந்து மனசுல வச்சுட்டு இருக்கக்கூடிய எங்களுக்கு நான் அஸ்மாகம் தத்திர வாதஹா எனக்கு அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை அஹ் கி இவரோட மதம் என்னன்னா ஈஷ துவேஷ காட அனல கலித ஹிருதாம் ஹிருதம் இடத்துல ஒரு ஒரு காடமான துவேஷம் இருக்கக்கூடியவாள அந்த துர்மத்தினாம் துருக்தீகி அவர்களுடைய வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளை பங்க்தும் யத்னஹா மமாயம் இத அதை உடைக்கிறதுக்காக ரொம்ப பேர்ல ஒரு துவேஷத்தோட இருக்கக்கூடியவா அந்த டைம் டைம்ல யோசிச்சு பார்க்கணும் அந்த சிக்ஸ்டீன் செஞ்சுரியில பிப்டீன் செஞ்சுரியில அவருக்கு வந்து அந்த சைவ வைஷ்ணவத்தினுடைய ஒரு ஒரு போர் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட போர் லெவல்ல அவ வந்து சண்டை போட்டு இருந்தா அந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனைகள் இருந்த சமயத்துல அவர் எழுதின இது ஸ்லோகம் ஆனா ததோ விஷ்ணு வித்வேஷ சங்கா இவருக்கு ஒருவேளை விஷ்ணு இருக்கோ அப்படின்னு யாருமே அத பத்தி ஒரு சங்க இருந்து அப்படிங்கறதுக்காகவே இந்த ஸ்லோகத்தை சொல்றார் ஆனா நிறைய வந்து சிவபரமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா எல்லாருக்கும் இஷ்ட தேவத்தைங்கிறது உண்டோ இல்லையோ ஆஹ் பர்தர் சொல்லுவார் மகேஸ்வரேவா ஜெகதாம் மதீஸ்வரே ஜனார்தனேவா நவஸ்து ஜெகதந்தராத்மனித பிரதிபத்தி அஸ்திமே ததாபி பக்தி சேகரேம்பர் எனக்கு வந்து வாஸ்தவமா மகேஸ்வரனிடத்திலோ இல்லைன்னா ஜனார்தனிடத்துலயோ விஷ்ணுவனிடத்திலயோ எனக்கு வந்து வஸ்து வந்துபேத பிரதிபத்தி அஸ்திமே வஸ்து இந்த ரெண்டு இடத்துல எனக்கு வந்து பேத பிரதிபத்தி ஞானம்ங்கிறது கிடையாது என்ன பண்றது அது மனசுல வந்து கொஞ்சம் அந்த தலையில அந்த சந்திரனை வச்சு இருக்கக்கூடியவர் அப்படி மனசுல கொஞ்சம் வேலை வாங்கி நிக்கிறார் அவ்வளவுதான் அது இஷ்ட தேவத்தையினுடைய ஒரு ஒரு பிரபாவம் அந்த பிரபாவம் இந்த ஸ்லோகத்துல தெரியறது அதனாலதான் இது வந்து அஹ் உண்மத்த பஞ்சாசத்துங்கிறோம் அந்த ஒரு ஒரு உண்மத்த நிலைமையில கூட அவர் வந்து சிவனை பத்தி அவர் ஸ்தோத்திரம் பண்றாருன்னா அப்ப எவ்வளவு தூரம் அவர் வந்து தன்னை அர்ப்பணிச்சுட்டு இருக்கணும் இந்த பக்தியில இருக்கக்கூடிய நவவித பக்தியிலயும் ஆத்ம நிவேதனம்னு ஒண்ணு சிரவணம் கீர்த்தனம் இதெல்லாம் இருக்கிறச்சே அதுல ஆத்ம நிவேதனம்னு அந்த ஸ்டைல் ஆஃப் இது பக்தி இந்த ஸ்தோத்திரத்துல இருக்கு அப்போ மனசளவுல கடைசியில அந்த லாஸ்ட் ஸ்லோகத்துல இதுல பார்த்தோம்னா அவர் சொல்லுவார் என்னோட சுய நிலைமையில இல்ல நாம்பர் ஸ்துதிரியம் பகவன் நிபத்தா மனசா கேவலம் அயம் சரணம் தீனோ ரக்ஷ நான் ஏதோ வார்த்தையால சொல்றேன்பா என்ன நான் உங்க சரணம்னுட்டு நான் வந்து வெறும் வார்த்தையால சொல்றேன் நீங்க நீங்கதான் கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணணும்ங்கிற ரக்ஷ கிருபாநிதே கிருப்பை கொண்டவர் அந்த கங்காதராக்கத்துல பார்த்தோமே கருணா பயோநிதிர் பிராப்த பிரசித்திங்கிற இங்கதான் அது தெரியறது கிருபாநிதின்னு நீ இருக்கிறதுனால ஓ நீதான் என்ன வந்து ரட்சிக்கணும் ஒரு பர்சன் இதை எழுதருச்சு அனன்ய மனசா அனன்ய மனசா நமயா கிருத்தம்ங்கிற ஒரு 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 கான்சன்ட்ரேஷனோட நான் பண்ணல ஏன்னா என்னுடைய சுய புத்தியில இருந்தேன்னா மனசெல்லாத்தையும் அடக்கி இந்திரியங்களை அடக்கி ஒருங்கிணைத்து இதத்தான் பண்ணணும்னு கொண்டு வந்து நிறுத்துவேன் ஆனா என் மனசு என் வசத்துல இல்லையேங்கிறார் இப்போ அவர் வசத்துல இல்லாதப்பவே அவர் இவ்வளவு சிவபரமாகவும் ஆத்மார்ப்பணம் பண்ணி அவர் வந்து ஒரு ஸ்தோத்திரத்தை எழுதுறாருனா தன்வசப்பட்டு எழுதுற ஸ்லோகங்கள் எப்படி இருக்கும் அதனால இந்த ஒரு ஸ்துதி வந்து இஸ் மோர் லைக் அ ஒரு கம்ப்ளீட் சரண்டர் அவ்வளவுதான் அதனால அண்ட் அவர் அந்த உண்மத்த ஸ்டேட்ல எழுதினத்துனால இதுல வந்து நம்ம ரொம்ப ஒரு ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகம் ஏன் போட்டிருக்காருங்கிற அவதாரிக்கையை யோசிக்கவே கூடாது அதை யோசிக்கிறதே வந்து பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தோணும் ஆனா வந்து விழருது நிறைய விஷயங்கள் அவதாரிக்கைங்கறிச்சு ஒரு ஸ்லோகத்துக்கு இன்னொரு ஸ்லோகத்துக்கு என்ன கனெக்ஷன் நம்ம தோ யோசிப்போம் இப்போ இதுலலாம் வந்து ஸ்தோத்திரங்கள்ல பல தடவை வந்து அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனாலும் சில சமயம் விழருது இவருடைய ஒரு ஒரு சம்ஸ்கார பலம் சாஸ்திர பலம் அதனால அவருக்கு வந்து ஒரு ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகம் அழகா சில கனெக்ஷன்ஸ் இருக்கு ஆனா அந்த கனெக்ஷன்ஸ் இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல ஏன்னா ஒரு ஸ்துத்தின்னு பண்றச்சு பாதாதி கேஷம் வர்ணனை இல்ல ஒரு ஒரு அஜெண்டா மாதிரி வச்சுட்டு புல்லட் பாயிண்ட் போட்டு இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம் அடுத்தது இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணோம் அடுத்தது இந்த மாதிரி அப்படின்னு ஒரு ஒரு அஜெண்டா வச்சுட்டு இல்ல இங்க தோணினத்தை சொல்ற அதுதான் அந்த உண்மத்த பஞ்சாசத்தினுடைய ஒரு அழகே சோ உள்ளுக்குள்ள என்ன பாவம் இருக்கோ அந்த பாவத்துக்கு ஏத்தா மாதிரி எழுதின ஸ்லோகம் இது இதுல வந்து சிவபரமா இருக்கேன்னு நினைச்சுட்டு விஷ்ணு வித்வேஷங்க அப்படிங்கிற அதை யோசிச்சுடாதீங்க என்னமோ அந்த ஒரு இஷ்ட தேவத்தை அது வெளில வருது அவ்வளவுதான் இதுல வந்து முதல் ஸ்லோகம் கஸ்தே போத்தும் பிரபவதி பரம் தேவதேவ பிரபாவம் எஸ் விவித ரச்சனா சிருஷ்டி ரேஷா பபூவ பக்தி கிராஹியா துவம் இஹ ததபி துவமஹம் பக்தி மாத்திராது வாஞ்சாமி அதிமஹதிதம் சாகசம் மே சஹஸ்வ ஆரம்பமே வந்து உங்களை ஸ்தோத்திரம் பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா உங்களுடைய பிரபாவத்தை தெரிஞ்சின்றா யாரையாவது நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம்னா முகஸ்துத்தியா இருக்கக்கூடாது உண்மையான விஷயமா இருக்கணுமோ இல்லையோ உங்களிடத்துல சொல்லி சொல்றேதான் அது வந்து ஒரு ஜெனுவின் இருக்கும் இல்லைன்னா அது வேஸ்ட் அதுக்கு இங்க வந்து என்ன சொல்றாருன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு உங்கள்கிட்ட உண்மையா என்ன இருக்குங்கிறத கூட இங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியாதுன்னு ஆரம்பிக்கிறார் ஸ்தோத்திரம்னு ஆரம்பிக்கிச்சு அவர்கிட்ட இருக்கக்கூடிய மகத்தான விஷயங்களை சொல்லிதானே ஆரம்பிக்கணும் இங்க அதையே சொல்ல முடியாதுன்னு ஆரம்பிக்கிறார் கஸ்தே போத்தும் பிரபவதி உங்களுடைய தே பிரபாவம் ஹே தேவதேவ தேவர்களுக்கெல்லாம் தேவனானு இருக்கிறவரே தே பிரபாவம் போத்தும் கஹா பிரபவதி இது மாதிரி சவுந்தரல சொல்றச்சு சிவ இப்ப அகிருத்த புண்ணிய பிரபவதி கதம் ஒரு புண்ணியம் ஒருத்தன் அம்பால வந்து ஸ்தோத்திரம் பண்றதுக்கு முடியுமா என்ன கதம் எவ்வாறு முடியும் அப்படின்னு கேட்டுக்கிறார் அந்த மாதிரி இங்க வந்து தே போத்தும் கஹ பிரபவதி பரம் பிரபாவம் வசத்தியான ஒரு தேவதேவன்னு அட்ரஸ் பண்றச்சேயே அவர் ஆரம்பிக்கிறார் தேவதேவ உங்களுடைய ஒரு பெரிய பிரபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு போத்தும் கஹா பிரபவதி யாரால முடியும் அதுல வந்து எஸ்மாத் என்ன பிரபாவம் பிரபாவத்தை வந்து எப்பேற்பட்ட ஒரு பிரபாவம்னு சொல்ற மொழியும் அஹ் அந்த பிரபாவம் வந்து இந்த ஜகத்தினுடைய ஒரு ஒரு சிருஷ்டி ஏற்பட்டதுங்கிறார் இந்த ஜகத்தினுடைய சிருஷ்டி எஸ்மாத்து எவரிடமிருந்து இந்த ஆஹ் விவித சிருஷ்டி ஏஷா பபூவ யஸ்மாத் யாரிடம் இருந்து அஹ் பிரம்மசூத்திரத்துல ஜென்மாத்தியாம்பர் அதுல வந்து அந்த ரச்சனா பலவிதமான ஒரு சிருஷ்டி ரூபம் இருக்கே இந்த சிருஷ்டி ரூபத்தை சொல்றச்சு பாஷ்யத்துல அவர் வந்து சங்கரர் சொல்லுவார் அஸ்ய ஜகதா நாம ரூபாபியாம் வியாக்கிருத்திய நாம ரூபன்னு பிரிக்கப்பட்டிருக்கு அநேக கர்த்திரு போக்திரு சம்யுக்திய சில பேர் கர்த்தாவா இருக்கா சில பேர் போக்தாவா இருக்கா எல்லாத்தையும் அனுபவிக்கிறா அது மாத்திரமில்ல பிரதிநியத தேச கால நிமித்த கிரியாபல அடுக்கு அடுக்குவர் இந்த ஜகத்துக்கு வந்து ஒரு அப்ஜெக்டிவ் போடுச்சு ஒவ்வொரு இந்த தேசத்துல இந்த காலத்துல இந்த புஷ்பம் பூக்கணும்னு விதிச்சிருக்காரு அப்பேற்பட்ட ஒரு ஜெகத் சிருஷ்டி ஒவ்வொரு இத்தனை எண்பதனாயிரம் ஸ்பீஷீஸ் இருக்கு இன்னைக்கும் டிஸ்கவர் பண்ணிட்டு இருக்கா ஒவ்வொரு ஸ்பீஷீஸ் அந்தந்த ஸ்பீஷீஸ் வந்து அந்தந்த ஒவ்வொரு ஒவ்வொரு ஜந்துக்கும் இன்னது சாப்பாடுன்னு விதிக்கிறார் இன்னது அதனுடைய ஒரு லைஃப் ப்ராக்ரஸ்ங்கிறத விதிக்கிறார் பகவான் அப்பேற்பட்ட ஒரு ஒரு நியமிதமாக இருக்கக்கூடிய ஜெகத்து ரேண்டம் இல்லை எதுவுமே இந்த உலகத்துல அப்போ எஸ்மாத் இத்தம் விவித ரச்சனா சிருஷ்டி ஏஷா இந்த விவித பலவிதமான ரச்சனா ஒரு அமைப்புகளுடன் கூடின இந்த ஒரு சிருஷ்டி ஜெகத் சிருஷ்டிங்கிறது இத்தம் இவ்வாறு யார்டே இருந்து வந்திருக்குன்னா எஸ்மாத் ஏன்னா அசிய மகதோபூத நிஸ்வசித்தம் இந்த எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தே எப்பிரய்தபிசம் விஷந்தி அந்த ஒரு பிரம்மஸ்வரூபமாகவும் இருக்க ஏன்னா தேவதேவன்னு சொல்லியாச்சு எல்லா தேவர்களுக்கும் தேவனா இருக்கக்கூடியவர் உங்களுடைய பிரபாவத்தை யாரு அறிஞ்சிக்க முடியும் ஏன்னா அந்த ஸ்ருதிகளையும் தாண்டி இருக்கக்கூடியவர் இதுல சிவமஹிம்னா ஸ்தோத்திரத்துல வந்து அதீத பந்தானஹா அதீத பந்தானம் தவச்ச மகிமா வாங் மனசோகம் பெர் வாங் மனசயோகம்யாவிருத்தியாம் பெர் இல்ல இல்லன்னு சொல்லிதான் தவிர இன்னதுன்னுட்டு மகிமைய சொல்லி தெரிஞ்சுக்க முடியாது நேத்தி நேத்திங்கிற ஒரு ஒரு அதியாவிருத்தி இது இல்ல அதனால இதெல்லாம் போய் மிச்சம் இருக்கிறது எதுவோ அதுவாதான் இருக்கணும்னு புரிஞ்சுக்கிறோம் இவ்வளவு மிஸ்டீரியஸா இருக்கக்கூடிய விஷயம் இத வந்து சாதாரணமா இருக்கக்கூடிய நான் எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு கேட்டுக்கிறார் பக்தி கிராக்யா குழு கொடுத்து நமக்குதான் அந்த ஒரு குழுவை கொடுத்து ஏன்னா பாவகிராஹியம் சுவேதாஸ்வர உபனிஷத்துல பாவகிராகியம் அநீடாக்கியம் பெரு சிவம் பாவாபாவகரம் சிவம் பாவகிராகியம் அதுதான் இங்க பக்தி கிராகியாங்கிறார் பக்தியினால கிராகியகா அறிந்து கொள்ள முடியும் அவரை அப்பேற்பட்டவர் சோ அனீடாக்கியம்னா எந்த ஒரு ஆசிரியமும் இல்ல எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டான இருக்காரு இவருக்கு இன்னொரு ஒரு ஆசிரியம் கிடையாதுவம் இது பகவன்னு துவாமகம் பக்தி மாத்திராது வார்த்தையினால இப்ப நான் வந்து அப்படியே இன்டலெக்சுவலி ஐ ஹவ் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டுன்னு சொல்லிட்டு நான் இப்ப ஒரு ஸ்தோத்திரம் எழுதுறதுங்கிறது சாத்தியம் இல்ல இல்லையா ஏன்னா பக்தியினாலதான் புரிஞ்சுக்க முடியும் ஸ்ருதியினாலேயே இன்னதுன்னு சொல்ல முடியல அதத்யாபிருத்தியா தானே சொல்றது நேத்தி நேத்தின்னு சொல்லி தானே அதை வந்து தெரிவிக்கிறது சுட்டி காமிக்கிறது அப்படி இருக்கிறச்சே நான் எங்க இருந்து வார்த்தையினால சொல்ல முடியும் அப்போ பக்தி கிராகியா துவம் இத்தி பகவன்னு துவாம் அகம் பக்தி மாத்திராது ஸ்தோத்தும் வாஞ்சாமி வெறும் அந்த பக்தியினால மாத்திரம் நான் வந்து ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் பக்திங்க பக்தி மாத்திரம்ங்கிறது இங்க வந்து அல்பார்த்தே அஹ் அது உண்டிதான் அது துச்சம்னு சொல்லணுங்கறது இல்ல அந்த பக்திய தவிர அனநிய லப்யம் பக்தியை தவிர வேற ஒன்றுத்தினாலயும் ஒண்ணுத்தினாலயும் ஒன்ன வந்து அடைய முடியாதுங்கிறதுனால அந்த பக்தியினாலதான் ஒன்ன அடையணுங்கிறதுனால ததஹா துவாம் அகம் பக்தி மாத்திராது ஸ்தோத்தும் வாஞ்சாமி அதிமகத்து இதம் மே சாகசம் சொல்லிடுறாரு இது ஒரு பெரிய சாக சாகசம்னா அவிச்சாரியக்காரின்னு ஒரு ஒரு யோசிக்காத தடாலடியில இறங்குறதுன்னு இருக்கோம் இல்லையோ அதுக்குதான் வந்து சாகசம் இன்னும் கான்சிகன்சஸே யோசிக்காத என்னமோ இறங்கிப்டேன் அப்படிங்கிறவங்க சொல்லிக்கிறாரு இங்க அதிமகே இதம் சாகசம் மே சக நீங்க பொறுத்துக்கணும் ஏன்னா கிருபா நிதிங்கிறார் அதனால என்னுடைய இந்த ஒரு சாகசத்தை நீங்க பொறுத்துக்கணும் தே பிரபாவம் போத்தும் கஹா பிரபவதி இந்த ஸ்லோகங்களுக்கு வந்து ஆத்மார்பண ஸ்துதிக்கு ரெண்டு வியாக்கியானம் இருக்கு ஒன்னு வந்து சங்கர் நாராயணர்னுட்டு ஒருத்தர் வந்து பாவலேஷ பிரகாஷஹான்னுட்டு ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கார் இன்னொன்னு இப்ப நான் உங்களுக்கு அனுப்பிச்ச அந்த இது வந்து சிவானந்த யத்தின்னுட்டு ஒருத்தர் பண்ணது பாலபோதினின்னுட்டும் ரொம்ப சுலபமான ஒரு வியாக்கியானம் அது அது அங்க இருக்கிற கொட்டேஷன்ஸ் எல்லாம் நீங்க ரொம்ப இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை பட் ஒரு ஈஸியர் மெத்தட் டு அண்டர்ஸ்டாண்ட் என்னன்னா இந்த வியாக்கியானத்துல வந்து அங்கங்க என்ன ஸ்லோகத்தினுடைய ஒரு வேர்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் இங்க போல்ட்ல போட்டு வச்சிருக்காரு உங்களுக்கு அதனால வேணும்னா நீங்க அதை பார்த்துக்கலாம் அதை தவிர ஒரு ஈஸியர் என்னன்னா இங்க அத்த அன்வயஸ்தூன்னு போட்டு அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அன்வயத்தை வேற கொடுத்துடுறார் சோ அந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு இந்த சிவானந்த யதிங்கிறவர் சிவானந்த யோகி இல்லை அபேதீஷதனுடைய வம்சத்துல வந்தவர் சிவானந்த யோகின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து டிவைன் லைஃப் சொசைட்டின்னு ஒண்ணு ஆரம்பிச்சவர் அவர் இல்ல இது ஏன்னா யத்தீங்கிற ஒரு ஒரு அந்த பேரை வச்சுக்கிறவா டிஃப்ரெண்ட் யோகின்னு வச்சுக்கிறவா வேற சோ ஒவ்வொருத்தர் அந்த தர்மத்திலேயே அவளுக்கு வந்து அந்த பேர் வச்சுக்கறதுலேயே அவளுடைய ஒரு இது தெரியும் ஆஹ் அது பிரபரம் மாதிரி கோத்திரம்னு சொல்றோம் அந்த அந்த மாதிரி யதி அல்லது இது இங்க தத்வம்சி அகான்னு போட்டிருக்கு இது வேற ஒரு சிவானந்தரா இருக்கலாம் ஏன்னா அவருடைய வம்சத்தை அவர் வந்து முழுக்க வம்சத்தையே அடகு வச்சுட்டார் சிவனுக்கு அதனால அதுல வந்து அத்தனை பேரும் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பெரிய ஸ்காலர்ஸா இருக்கா இல்லைன்னா ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து யாகத்துல இன்வால்வா இருப்பா இல்லைன்னா சம்ஸ்கிருதம் முடிச்சவாளா இருப்பா இந்த மாதிரி அந்த ஒரு தொடர்ச்சி இருந்துட்டே இருக்கும் அந்த வம்சத்துல அந்த லீனேஜ்ல அதனால அந்த ஒரு வம்சத்துல வந்தவர் ஆச்சு த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆக போறது இல்லையோ அதனால எத்தனையோ பேர் எத்தனையோ பிரான்ச் இருக்கலாம் அதுல ஒருத்தரா இருக்கும் இந்த சிவானந்த எத்திங்கிறவர் அவரால் எழுதின ஒரு வியாக்கியானம் இது இது ரொம்ப சிம்பிளா இருக்கு நன்னாவும் இருக்கு கொட்டேஷன்ஸும் அங்கங்க கொடுத்துருக்கார் வேணும்னா நீங்க பாத்துக்கலாம் நம்ம அடுத்ததுக்கு போலாம் சோ முதல் வந்து கஸ்தே போத்தும் கஸ்தே போத்தும் பிரபவதி பரம் தேவதேவ பிரபாவம் எஸ்மாதித்தம் ரச்சனா ரேஷா புபூவ பக்தி கிராஹ்ய துவம் இஹ இஹங்கிறச்சு ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து இஹ இந்த உலகத்துல அல்லது இஹன்னா இந்த ஒரு ஒரு தேகத்துல இந்த தேகத்துல இருந்துன்னு இருக்கிறச்சு எப்படி ஒண்ணு புரிஞ்சுக்க முடியும் அத வந்து பக்தியினாலதான் உன்ன புரிஞ்சுக்க முடியும்ங்கிறதுக்காக இங்க ஈகங்கிறத போட்டுக்கிறார் ஈக இந்த உலகத்தில் அல்லது இந்த ஜென்மாவில் இல்ல இந்த ஒரு மனுஷனுங்கிற ஒரு தேகத்தை எடுத்துட்டு வந்திருக்கும் பொழுது பக்தி பண்ண முடியும் மனுஷனுக்குதான் அந்த பக்திங்கிற ஒரு ஒரு அஹ் பிரவிற்த்தி இருக்கும் பக்தியில அதனால சொல்றார் சோ இக ததபி துவாமகம் பக்தி மாத்திராது ஸ்தோதும் வாஞ்சாமி அதிமகதிதம் சாகசம்மே சஹஸ்வ இது நீங்க பொறுத்துக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அடுத்த ஸ்லோகம் இதுக்கு பார்த்தேன்னா ரொம்ப அவதாரிக்க ஒரு கனெக்ஷன் சொல்லலை நமக்கு அதனால க்த்தியாதீன அவயவதாம் நிச்சிதம் ஜன்ம தாவது தன் நாஸ்தியேவ கவசன கலிதம் கர்த்ததிஹீனம் ந அதிஷ்டாத்தும் பிரபவதி ஜடஹா நாபி அனீசாச்சாவ தஸ்மாத்ய்துவமசி ஜெகதாம் நாத ஜானே விதாதித்தியாதீனாம் அவயவதாம் முந்தின ஸ்லோகத்துல எஸ்மாத் இத்தம் விவித ரச்சனா சிருஷ்டி இந்த இப்பேற்பட்ட ஒரு சிருஷ்டியானது ஏற்பட்டிருக்கு அந்த சிருஷ்டிங்கிறது உங்களை இப்பேற்பட்ட சிருஷ்டி இருந்து ஏற்பட்டிருக்குன்னா அப்போ உங்களுடைய பிரபாவத்தை அறிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னோம் இந்த சிருஷ்டிங்கிறது எப்ப ஏற்பட்டது கிதி முதலிய முதலியவைகள் அதனுடைய ஜென்ம ஏற்பட்டிருக்கு முதலியவைகள் அஞ்சு பஞ்சபூதம் பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாஷம் இந்த அஞ்சு பூதங்களுமே எப்படி இருக்குன்னா அவயவான் அவயவங்களை கொண்டது அவயவம்னா பார்ட்ஸ் எதிர்க்க இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்குமே கிரியேட்டட் ஏன் அப்படின்னா நியாயத்தை பொறுத்தவரையில் இவருக்கு வந்து இப்ப அதாவது தீட்சித எப்படின்னா அப்படின்னா தெரியும் அத்வைத்தம் வரும் சிவாத்வைத்தம்னு ஒண்ணு இது பண்றார் நியாயமும் தெரியும் அலங்கார சாஸ்திரம் எந்த சாஸ்திரம் தெரியலன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு சகல சாஸ்திரத்துலயும் ஒரு ஒரு பிரவருத்தி இருக்கக்கூடியது இங்க வந்து அவயவதாம்னு போடுறச்சு நியாய மதம் பொறுத்தவரையில் எத் எச் சாவயவம் தது இது அனித்தியம் சகர்த்திருக்கம் எதுக்கெல்லாம் உங்களுக்கு அவயவங்களை கொண்டதாக இருக்கோ அதெல்லாம் காரிய ஜாதம் எதுக்கு அவயவம் இருக்கோ எதற்கு பார்ட்ஸ் இருக்கோ பார்ட்ஸ் இருக்குன்னாலே உங்களுக்கு வந்து நம்ம ஒத்துக்கணும் இட் இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் எததுக்கு அவயவங்கள் இருக்கோ அவைகள் எல்லாத்துக்குமே அதாவது அது காரியம் உற்பத்தி ஆயிருக்கு அப்படிங்கிறது நிச்சிதமான ஒரு விஷயம் என்னது அதெல்லாம் கித்தியாதியினாம் கிதி பூமி முதலியவைகள் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் சகலமுமே இந்த உலகத்துல ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு உலகத்துல அல்லது சாஸ்திரத்துல கூறியிருக்கு என்ன அதுக்கு ஒரு ஜென்மாங்கிறது நிச்சிதம் ஏன்னா அவயவங்களை கொண்டதாக இருக்கு இந்த பூமி எல்லாமே இது சகலமுமே நமக்கு இருக்கக்கூடிய இந்த சிருஷ்டி பிரக்கிரியில பார்த்தோம்னா பிருத்திவிங்கிறது இன் இட்ஸ் நேச்சுரல் ஸ்டேட் அது வந்து எதையுமே உற்பத்தி பண்ண முடியாது பிருத்திவிய ஒரு ஐம்பது பெர்சன்ட் வச்சுண்டு பாக்கி எல்லாத்தையும் ஒன் பை ஃபைவ் ஒன் பை ஃபைவ் ஒன் பை ஃபைவ்னு போட்டுட்டோம்னா அந்த ஒரு காம்பினேஷன்லதான் உங்களுக்கு இந்த சிருஷ்டிங்கிறதே உண்டாயிருக்கு இதுக்கு வந்து பஞ்சீகரண பிரக்கிரியான பேரு அப்போ அதை அவயவத்தோட கூடினதாக நம்ம பண்ணிடுறோம் அப்படி இருக்கிறச்சு அதுக்கு ஜென்மாங்கிறது நிச்சிதமா ஆயிடுறது ஒத்துண்டாகணும் மூலயம் அப்போ எனி தட் இஸ் கிரியேட்டட் இப்ப என்ன ஆயிடுறது அதுக்கு ஒரு கிரியேட்டருங்கிறது இருக்கணுமா இல்லையா எதையோ ஒருத்தர் அது தானா உற்பத்தி ஆகாது ஸ்வயம்பு லிங்கம்னு சொல்றச்சு பகவான் ஒண்டிதானே நம்ம ஸ்வயம்பூன்னு சொல்ல முடியும் கிரியேட்டட் இல்ல தானாகவே தோன்றியதுன்னு சொல்றது அவனை ஒண்டிதான் அப்போ இது எல்லாத்துக்கும் ஜென்மா இருக்குங்கிறது நிச்சிதம்னா தன் நாஸ்தியேவ குவச்சன கர்த்த அதிஷ்டான ஹீனம் குவச்சன கலிதம் நாஸ்தி எங்கேயாவது ஒரு வஸ்துவ பாத்துருக்கே இது வந்து இதனுடைய ஒரு அவயவத்தோட கூடி இருக்கு இது காரியம் இது உற்பத்தியா இருக்குன்னு சொல்றச்சே கர்த்தாவும் இல்ல அது அதிஷ்டானமும் இல்ல அதுக்கு ஒரு சப்ஸ்டாட்டமும் இல்ல அப்படின்னு நம்ம ஒதுக்க முடியறதோ எதையாவது இல்லையே எனி ஆப்ஜெக்ட் திட் இஸ் பீங் கிரியேட்டட் தென் இட் சுட் ஹவ் அ கிரியேட்டர் அண்ட் இட் சுட் ஆல்சோ பி கிரியேட்டட் இன் அப்ஸ்டாட்டம் ரெண்டுமே அதுக்கு தேவை அப்போ கர்த்தா அதிஷ்டானம் இது ரெண்டும் இல்லாமல் ஹீனம் குவச்சன எங்கேயுமே தத்து ததுங்கிறச்சு அந்த முன்னாடி சொல்லக்கூடிய ஒவ்வொரு அந்த ஜென்மா அந்த தத்து ஜென்மாங்கிறது ஒவ்வொரு விஷயத்தினுடைய ஜென்மா எங்கேயுமே குவச்சனை குவச்சனைங்கிற எந்த ஒரு இடத்துலயுமே நம்ம கண் முன்னாடி பிரத்யமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எங்கேயுமே கர்த்தா கர்த்தா அதிஷ்டானம் ரெண்டுமே இல்லாமல் ஹீனம் அதிஷ்டானேன ச ந திருஷ்டா எங்கேயுமே நாஸ்தி கலிதம் கலிதம் நாஸ்தின்னா அஹ் திருஷ்டம் நாஸ்தின்னு சொல்லலாம் அந்த கலிதம்ங்கிறது உம் கலி காமதேனவும் எந்த அந்த கான்டெக்ட்ல ஏத்தா மாதிரி நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுன்னு போறோம் யுக்தம் நாஸ்தி அப்படின்னு போடலாம் இது இல்லாமல் இல்லை அப்போ கர்த்தாவும் இருக்கு அதிஷ்டானமும் இருக்கு ந அதிஷ்டாத்தும் பிரபவதி ஜடகா இப்ப வந்து ப்ராசஸ் சொல்றார் சரி கர்த்தா கிடையாது அதிஷ்டானம் கிடையாதுன்னா ஒண்ணு உற்பத்தி கிடையாது அப்போ உற்பத்தி இருக்குங்கிறச்சு இதுக்கு அதிஷ்டான ஒருத்தர் இருக்கணும் இருக்கணும் அதுக்கு கர்த்தாவா ஒருத்தர் இருக்கணும் இப்ப இந்த கர்த்தா எப்படி இருக்கணும் ஒரு ஜடமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் யோசிச்சு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண முடியுமோ மண் இருக்கு மண்ணு ஜடம் மண்ணு வந்து பானையா ஆக முடியுமோ தானே ஆக முடியாதே அது ஒருத்தன் வந்து அதை பிடிச்சு வைக்கணுமா இல்லையா புஸ்தகம் இருக்கு பேனா இருக்கு இங்க இருக்குன்னா தானா எழுதிக்குமா என்ன இல்லையே ஒருத்தர் கர்த்தான ஒரு சேத்தனை அங்க வரணும் அவன் ஜடமா இருக்க முடியாது அந்த ஜடமா இருக்கக்கூடிய வஸ்து ந அதிஷ்டாதும் பிரபவதி எங்கேயுமே ஒரு அதிஷ்டானமாக இருக்கும் தன்மை அல்லது நிமித்த காரணமாக இருக்கும் தன்மை ஒரு இல்ல ஒரு ஒரு கர்த்தாவாக இருப்பதுங்கிறது முடியாது இங்க வந்து எப்படி சொல்றாருன்னா கர்த்தாவையே அதிஷ்டானமா சொல்றார் சோ கர்த்தா அதிஷ்டானம்ங்கிறது வெவ்வேறு கிடையாது இந்த பிரம்மனிடத்துலதான் அந்த மாயாங்கிறதும் இருக்கு அதனால கர்த்தா அதிஷ்டானம்னு ரெண்டு வஸ்துவா சொல்லாத இங்க நமக்கு ஜகத்துல என்ன ஆயிடுறதுன்னா கர்த்தாவே அதிஷ்டானமாவும் ஆயிடுறான் அதனால ஜடமா இருக்கக்கூடியவன் ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல இங்க கனெக்ட் பண்ணிடுறார் ஜடஹா அதிஷ்டாத்தும் ந பிரபவதி ஜடமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அது அதிஷ்டானமா கர்த்தாவாகவும் இருந்துண்டு அதிஷ்டானமாகவும் இருந்துண்டு இருக்க முடியாது இட் கே நாட் அடுத்தது நாபி அனீஷா ஸ்வயமாக அது வந்து பிரபவிக்க முடியாது எப்படி ஈஷ அனீஷ நாபி பிரபவதி இதுல வந்து இல்லாத பாவகா ஒரு இருப்புங்கிறது கிடையாது ஒரு விஷயத்துக்கு கர்த்தா இந்த இடத்துல கர்த்தாவை எடுத்துக்கோங்கோ இந்த இடத்துல கர்த்தாவாக இருக்கக்கூடிய ஒருவன் அனீஷகா தட் இஸ் கேனாட் ஆக்ட் ஒரு ஒரு இருக்கக்கூடிய ஒருவன் தான் கர்த்தாவாக இருக்க முடியும் இங்கே இல்லாத ஒருவன் அனீஷா நாபி பாவகா அவன் இருக்க முடியாது அப்போ தஸ்மாத் ஆத்யா தொம்மசி ஆகையினால இந்த ஜெகதாம் ஜகத்துக்கெல்லாம் நாதன் நாத ஜெகதாம் நாத துவம் விதாதா விதாதா இது துவம் ஜானே சோ ஆகையினால ஆத்யா துவம் நீ ஒண்டிதான் முதன்மையாக இருக்கக்கூடியவன் விதாதா அகம் ஜானே நீதான் இந்த ஜகதாம் ஜெகத்துக்கெல்லாம் விதாதா கர்த்தா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேங்கிறார் உம் இங்க கீழ அண்மையம் பார்த்தேன்னா ஹே நாத அந்த நாதாவ முன்னாடி போட்டுக்கிறார் அவயவதாம் ஜன்ம தாவது நிச்சிதம் இந்த பூமி முதலியவைகளுக்கெல்லாம் அவயவங்கிறது இருக்கு எததுக்கெல்லாம் அவயவம் இருக்கோ அதெல்லாம் காரியம் அப்ப காரிய ஜாதம் சகலத்துக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கர்த்தா இருக்கணும் அதிஷ்டானம் இருக்கணும் அது இல்லாத பிரபவிக்க முடியாது அத்வைதத்தை வந்து அப்படி சுருக்கி ஒரு ஒரு கேப்சூல்ல போட்டு நம்ம கொடுத்துருக்காரு இங்க ஆஹ் நாத அவயவதாம் அவயவம் கொண்ட அந்த கிருதி பூமி முதலிய பஞ்சபூதங்களுக்கு வந்து ஜன்மாங்கிறது நிச்சிதம் கர்த்த அதிஷ்டம் ஒருவேளை கர்த்தாவும் அதிஷ்டானமும் இல்லாமல் இருந்துருமோன்னு நம்ம நினைச்சோம்னா அந்த மாதிரி இல்ல இங்க அப்பேற்பட்ட ஒரு ஜென்மா இல்லை இது ஜடஹா அதிஷ்டாத்தும் நோதி நபவதி அனீஷா ஜீபாவகாச்ச நபவதிங்கிறார் அதாவது ஈஸ்வரனாக இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஜீவன் இப்ப ஒருவேட அத்வைத்தில ஜீவ ஜீவோ பிரம்மைவ நாபரகாங்கிறோம் இல்லையோ அப்போ இந்த ஜீவனே இந்த சிருஷ்டிய பண்ணிட்டவே அப்படின்னா அங்க வந்து நம்ம இந்த விசிஷ்டாத்வைத்தினுடைய ஒரு பாலிசியை எடுத்துட்டு இருந்தோம் கையில எல்லாத்தையும் கொடுத்துருவார் பகவான் ஆனா ஜெகத் சிரஷ்டத்துவத்தை கொடுத்துடமாட்டார் கையில சாயுஜ்யம் சாமிப்பியம் சாலோகியம் சகலத்தையும் வச்சுக்கோ ஆனா லக்ஷ்மி பதித்துவம் கிடையாது ஜெகத் சிரஷ்டம் கிடையாது அத்வைத்தத்துல என்ன ஆயிடுறது அந்த ஒரு ஒரு கன்ஃபைன்ட் பை திஸ் பாடின்னு ஆயிடுறது இந்த சரீரம்ங்கிற ஒரு உபாதியினால கன்ஃபைன் பண்ணப்பட்ட ஒரு ஜீவன் அவன் ஜீவனா இருக்கும் பொழுது ந பிரபதிங்கிற ஜீவ பாவகா இங்க அப்படி எடுத்துக்கிறார் உம் அனீஷகா பாவகா ஈஸ்வரனாக இல்லாமல் இருக்கும் பாவகா தன்மை என்னன்னா ஜீவபாவகா அந்த ஜீவபாவத்துல இருக்கறச்சே ந பிரபவதி கலோ அவனால இந்த மாதிரி ஒரு பெரிய சிருஷ்டியை சிருஷ்டிக்க முடியுமா என்ன முடியாது தஸ்மாத் தஸ்மாத்துனா பாரிசேஷியாத்துறாரு இப்ப கடைசியில என்ன வந்தது என்ன கன்க்ளூஷன் இத்தனை சொன்னதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீதான் சகல ஜகதாம் விதாதா இது ஜானே உண்மத்த மேல அவருக்கு வந்து இப்படி எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஒவ்வொரு ஸ்லோகமும் அவர் வந்து ஏ ஊமத்தங்காய குடிச்சுட்டு அவர் இந்த மாதிரி பேசுறாருன்னா பாப்பா உம் துவமேவ சகல ஜெகதாம் விதாதா இது ஜானே அதனால நீதான் இந்த உலகத்துக்கு வந்து அஹ் சிருஷ்டிகர்த்தான்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ஏன்னா அதனால क्षित्यादीनाम् अवयववतां निश्चितं जन्म तावत् तन्नास्त्येव क्वचन कलितं कर्तधिष्ठानहीनं न अधिष्ठातुं प्रभवति जडो नाप्यनीशः च भावः तस्मादाद्यस्त्वमसि जगतां नाथ जाने विधातद् इन्द्रं मित्रं वरुणम् अनिलं पद्मजं विष्णुमीशं प्राहुस्तेते परमशिव

இந்த உலகம்ங்கிறது ஒரு மாய இருக்கட்டும் அதுலயே வந்து பலவிதமான மாயைகள் கர்மானு ஒரு மாய அப்புறம் உபாசனான்னு ஒரு மாய இந்த உபாசனாங்கிற மாயையை கொண்டு வரைச்சு எத்தனையோ தேவதைகளை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்க இ இவர்கள் எல்லாருமே என்ன ஆயிடுதுன்னா தே மாயையா மோஹிதாக உன்னுடைய மாயையினால மோகித்து இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் உன்னையே பார்த்து துவாம் இந்திரம் மித்ரம் வருணம் அனிலம் பத்மஜம் விஷ்ணு ஈஷம் இரதா நீதான் அதிஷ்டானம் வேற யாரும் கிடையாது ஒரு என்னமோ கண்ணை கிடையாதுங்கிறோமே அந்த மாதிரி ஒரு மாயையா மோகிதாக அப்படியே அந்த கண்ணை கொஞ்சம் மறைச்சு மோகிக்க வச்சு புத்திய என்ன பண்றானோ ஒவ்வொருத்தரும் துவாம் ஒன்னையே இந்திரன்னு சொல்றா என்ன கர்மகாண்டத்துல இருக்கிறவா இந்த எப்படியாவது இந்திர பதவி அடைஞ்சுடணும்னு பாப்பா இருந்து நகுஷன்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன யாகம் பண்றவா கூட என்னமோ தான் வந்து இந்த யாகத்தினால அப்படியே பெரிய சொர்க்கத்துக்கு போய் இந்திர பதவி அடையற லெவலுக்கு நம்ம வந்து சம்ஸ்காரத்தை ஏத்திக்க போறோம்னு நினைச்சுக்கிறோம் ஆனா என்ன இவா எல்லாருக்கும் உண்மையான ஸ்வரூபம் நீ அப்படிங்கறத மறந்துடுற ஒன்ன பார்த்து துவாமேவ இந்திரம் நிதி பிராகு மித்ரம் மித்ராங்கிறது வந்து சூரியன் சூரியன் சொல்றா ஒன்னையே வருணம் இந்த மழையெல்லாம் வருஷிக்க கூடிய அப்படியே வருண பகவான் தான் நமக்கு வந்து கண்ணை திறக்கணும் அப்படின்லாம் சொல்லி நம்ம வந்து வருணஜபம் பண்ணி எல்லா உண்டு எல்லா உபாசனைக்கும் ஒரு பலனுங்கிறது உண்டு ஆனா பலன்ல ஆசை வைக்காத பண்றதுக்கு ஒரு பெரும் பலன் அதுதான் நமக்கு வந்து சுப்ரீம் அஹ் ரிசல்ட் வேணும்னா அதுதான் அதுதான் பரமசுகம் அதுக்காக இங்க அதிஷ்டான விஷயத்த வருணம் சொல்றா வருணன் அனிலம் காற்று வாயுன்னு சொல்றா பத்மஜம் பூல இருந்து வந்த பிரம்மான்னு சொல்றா ஒன்ன விஷ்ணும் ஈசன் அப்படியும் விடல்ல ருத்ரன்னு உன்ன வந்து இங்க ஸ்தோத்திரம் பண்றா அல்லது அந்த சில பேர் அந்த ஈஷம் துவாமனுட்டு விடுறா எனக்கு என்னமோ இவர் வந்து அத்வைத பரமா சொல்றதுனால இங்க இந்த ஈஸ்வரன்னு ருத்ரன்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரனும் இங்க அப்படின்னு எடுத்துக்கணும் இப்ப இதுல வந்து உம் சௌந்தர்லரியில ஃபர்ஸ்ட்லயே வரும் உம் சிவசக்தியா யுக்தகா எதி பவதி சக்த பிரபவித்தும் நச்சே தெய்வம் தேவோ நகலு குஷல ஸ்பந்தித்தும் அப்படி அதஸ்துவாம் ஆராத்யாம் ஹரி ஹர விரிஞ்சாதிபிரபிங்கிறார் ஹரனுட்டும் அந்த இடத்துல சிவனையும் ஜேத்துக்கிறார் பிரணந்தும் கதம அகிருத்துணிய பிரபவத்தின்னு சொல்றார் அப்ப இந்த ஒரு ஈஸ்வர தத்துவமாக இருக்கக்கூடிய ருத்ரனையும் இந்த இடத்துல சேர்க்கிறார் அப்போ சம்பு சொல்லி இவர் வந்து ஸ்தோத்திரம் பண்றது அந்த பரபிரம்மஸ்வரூபத்தை தவிர வேற இல்லைங்கிறது புரியுது இந்திரம் மித்ரம் வருணம் அனிலம் பத்மஜம் விஷ்ணும் ஈஷம் தே பிராகு தே யாருன்னா இந்த இடத்துல இந்த தேத்தே வாதினஹாங்கிறதுக்கு தனியா எடுக்கிறார் தேத்தே வாதினஹான்னா ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஒரு உபாசனையில ஈடுபட்டு இருக்கக்கூடியவா ஒன்னையே தான் அந்தந்த ஒரு தேவதையாக கூறுகிறார்கள் சோ தேத்தே வாதினஹா பிரம்மவாதினஹா அல்லது இந்திரவாதினஹா விஷ்ணுவாதினகா அப்படின்னு ஒவ்வொருத்தரையா சொல்றார் அந்த ஒவ்வொருத்தருமே தே மாயையா இந்த இடத்துல வந்து இது வந்து பிரதமா பகுவச்சனத்துல இருக்கு இது வந்து யுஷ்ம சப்தத்தினுடைய தே தவ மாயையா மாயையினால மோஹிதாக மோகிக்கப்பட்டவர்களாக இந்திரம் விஷ்ணு ஒன்னையே இப்படி சொல்றா ஆனா நீ என்ன ஏதை சார்த்தம் சகலமபிஎது சக்திலேஷே சமாப்தம் ஒன்னுடைய ஒரு இந்த ஒண்ணுங்கிழ நூறு ஒண்ணுங்கிழ என்ன வேணாலும் போட்டுக்கலாம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் தான் இங்க அடுக்கணும் இது அந்த சக்தியினுடைய ஒரு லேசத்துல போய் இவைகள் எல்லாமே முடிஞ்சுடுறது சோ ஏதை சார்தம் ஏதைஹி சார்தம் அப்ப ஜத்து எது அஸ்தி தத்து சக்தி லேஷே சமாப்தம் உன்னுடைய ஒரு சக்தியினுடைய ஒரு திவிலையில போய் அது அப்படியே முடிஞ்சுடுறது சத்வம் தேவஹா அப்பேற்பட்ட தேவன் நீருஷு விதித ஆஹ் எப்பரஸ்ச்ச மகேஸ்வரஹான் ஸ்ருதிஷூ விதி விதித்தஹாங்கிறர் மாயாம் து பிரகிரும் வித்யா மாயினம் து மகேஸ்வரம் தஸ்யாவயவரூபேண வியாப்தம் சர்வமிதம் ஜெகத் மாயைங்கிறது இந்த ஜெகத்து முழுக்க வந்து அதனாலதான் தே தே மாயாங்கிறார் இந்த இடத்துல மாயையாங்கிறது மா மாயாம் து பிரகிரும் வித்யா அது மாயி யாரு இதை இருக்கக்கூடியவன் யாருன்னா மகேஸ்வரா அந்த மகேஸ்வரன் அதனால தான் ஞானம் தஞானம் இச்சேத்தும்போ ஞானம் வந்து நமக்கு மகேஸ்வரன் டேந்து வேணும் மோஷத்தை வந்து விஷ்ணு கொடுக்கட்டும் கேசவம் அவர் வந்து விஷ்ணு கொடுத்துட்டோம் ஞானம் பகுத்தறிவு அந்த அந்த நமக்கு நித்யா நித்திய வஸ்து விவேகம் போனோம் வரணுங்கிற ஒருத்தர் சோ மோகிதாக மாயையா மோகிதாக துவாம் ஏதை சார்தம் இந்த தேவதைகளுடன் கூட சகலமபி எது ஜகத்து தவ சக்தி லேசைய சமாப்தம் உன்னுடைய ஒரு லேசத்துல போய் முடிவடையறதோ சத்வம் துவம் அப்பேற்பட்டேவகா ஸ்ருதிஷு விதிதா ஸ்ருதிகள்ல நீ எப்படி வந்து அறியப்படுகிறாயினா சம்புஹு ஆதி தேவஹா இதிதா நீதான் சம்புஹூ மாயினம் து மகேஸ்வரம் ஆதி தேவகா எஃப் பரஸ்ட மகேஸ்வரஹான்னு எல்லாத்து காட்டிலும் பரனாக இருக்கக்கூடியவன் மகேஸ்வரன் யார சொல்றாளோ ஸ்ருதியில அப்பேற்பட்டவனாக இருக்கக்கூடியவன் நீ இந்திரம் மித்திரம் வருணம் அனிலம் పద్మజం విష్ణుమీశం ప్రాహుస్ పరమశివ తే మాయ మోహితస్వాం ఏతైస్ సార్ధం శక్తిలేశే సమాప్తం సత్వం దేవ్రుతిషు విదిత శంభురిత్యా